செய்திகள். இது இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரால் செய்ய முடியாத அழிவுகளை ராஜபக்சவினர் செய்வர், பகிரங்கமாக அறிவித்த முக்கியஸ்தர். கடுநாயக விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். இந்த ஆட்சி தொடரும் வரை நாட்டில் பிரச்சினைகளும் தொடரும், எம்பி ராதாகிருஷ்ணன். ஊடகவியலாளர் வீட்டின் மீதான தாக்குதல், ஊடகத்துறை அமைச்சர் விடுத்துள்ள உத்தரவு. ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவின் வீட்டின் மீதான தாக்குதல் ஒரு இழிவான செயல், சஜித் காட்டம். யாழில் மீனவர்கள் போராட்டத்தில் நடந்தது என்ன, செய்திய அமைச்சர் டக்ளஸ். தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் வீட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம். இனி விரிவான செய்திகள். கடுநாயக விமான நிலையத்தை இணைக்கும் பல்வகை போக்குவரத்து மையத்தை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கட்டுநாயக விமான நிலையத்தை இணைக்கும் பல்நோக்கு பொது போக்குவரத்து மையத்தை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை கட்டுநாயக விமான நிலையத்துடன் வேங்குட மற்றும் ஒரு குடவத்தை புகையிரத நிலையங்களை இணைக்கும் விரிவான புகையிரத பாதையை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமின் வீட்டின் மீது இனம் தெரியாத குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு காவல்துறை மா அதிபருக்கு ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அறிவுறுத்தியுள்ளார். பிலியந்தல கேம்பிரிட்ஜ் கோட் வீட்டு தொகுதிக்கு இன்று அதிகாலை 2:10 அளவில் பிரவேசித்த 4 பேர் கொண்ட குழுவினால் ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் வீட்டின் மீது கற்கள் மற்றும் கழிவுகள் அடங்கிய பொதிகளை வீசி தாக்கியதாக சமுதித சமரவிக்ரம தெரிவித்தார். அத்துடன் பல தடவைகள் துப்பாக்கிச் சத்தங்களும் கேட்டதாக அவர் தெரிவித்தார். கல்கிசே காவல் நிலையத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 3 காவல்துறை குழுக்கள் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இன்று அதிகாலை மர்ம நபர்களால் துப்பாக்கி கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவின் வீட்டுக்கு மனோ கணேசன் உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், ரவுப் ஹக்கீம், காவிந்த ஜெயவர்தன, கயந்த கருணாதிலக மற்றும் JVP-யின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் ஆகியோரே ஊடகவியலாளர்கள் சமுதித சமரவிக்ரமவின் பிளியந்தல வீட்டுக்கு சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்து கொண்டனர். இன்று அதிகாலை இனம் தெரியாத சிலர் ஆயுதங்களுடன் நுழைந்தவுடன் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டனர். இதன்போது வாயிலில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியின் தலையில் துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்திய பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் ஊடகவியலாளர் வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயக தன்மைகளை முழுமையாக அளித்துவிட்டு மியான்மரை போன்றதொரு ராணுவ ஆட்சியை கையில் எடுக்கும் சதிகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார். நாட்டின் இன்றைய கடன் நெருக்கடிக்கு ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேவின் அவரே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ராஜபக்சேவினரின் ஆட்சி இனிமேலும் தொடருமாக இருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் ஜஹ்ரான் அல்லது ரோஹண விஜய வீரவினால் கூட இதுவரை செய்ய முடியாத அளவிற்கு அழிவுகள் இடம்பெறும். இந்த நாட்டின் மொத்த கடனில் 86% கடன்கள் ராஜபக்சேவினரால் பெறப்பட்டுள்ளது. ஏனே சகலரது ஆட்சியிலும் மொத்தமாக 14% கடன்களே பெறப்பட்டுள்ளன. நாட்டின் இன்றைய கடன் நெருக்கடிக்கு ஒட்டுமொத்த ராஜபக்சவினரே பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே ராஜபக்சவினரை விரட்டியடிக்க சகல எதிர்க்கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவும், ஆளும் தரப்பு கூட்டணிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த நாம் தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். யாழில் இடம்பெற்ற மீனவர்கள் போராட்டத்தின் போது மீனவர்களுக்கு நான் அடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும், அதனால்தான் பேசாமல் திரும்பி சென்றதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், சூப்பர் மடத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் பிரச்சினையை தீர்ப்பதற்காக சென்றேன். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கத்தி கூக்குரல் எழுப்பினார்கள். அங்கு நான் அடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும், நான் எதுக்கும் பயந்தவன் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களின் சுமூகமான தீர்வு வேண்டும் என்பதாலேயே கதைக்க சென்றேன். ஆனால் நான் பிரச்சினையை தீர்ப்பேன் என சொன்னதை ஏற்றுக்கொள்ளாது எழுத்து மூலம் கேட்டனர். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த முடிவு என்ன, நான் நினைத்திருந்தால் ஒரு சுண்டு விரலில் போராட்டத்தை முடித்திருப்பேன்.
ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் போராடச் சொன்னது நான் தான். இழுவை படகுகள் வரலாம் என கடற்படைக்கு நான் நினைத்தால் சொல்லலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் என்னை யாரும் தடுக்க முடியாது என தெரிவித்த அமைச்சர், இலங்கை அரசும் இந்தியாவுடன் முரண்பட தயாராக இல்லை, முரண்படவும் மாட்டாது. மீனவர்கள் மதுபோதையில் நிற்கின்றார்கள் என சொன்னது உண்மைதான். அவர்கள் வீம்புக்கு வந்தால் அவர்களுடைய உடம்பு நொந்துவிடும் என்பதற்காகவே நான் அங்கிருந்து வெளியேறியதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இந்த ஆட்சி தொடரும் வரை நாட்டில் பிரச்சனைகளும் தொடரும். எனவே ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராக வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் தற்போது சொல்லுண்ணா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இதற்கு கோவிட் காரணமல்ல. ஏனென்றால் எமது நாட்டில் மட்டும் கோவிட் பரவவில்லை. கோவிட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது. ஊழலாட்சி மற்றும் முறையற்ற முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாடு முன்னேறாமல் உள்ளது. குறிப்பாக சேதனை பசலை நோக்கி நகர்கின்ற முடிவு ஓர் இரவில் எடுக்கப்பட்டதாகும். இவ்வாறான முடிவுகள் நீண்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு முறையாக எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடந்தது? உலக சந்தையில் உர விலை குறைந்திருந்த சமயம் உர இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டது. தற்போது விலை அதிகரித்துள்ளது, இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கம்பெனிகள் லாபம் அடைந்துள்ளன. கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் எமது தோட்ட மக்கள் தொழிலுக்கு சென்றனர், பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்தனர். ஆனால் பட்ஜெட்டிலோ ஜனாதிபதியின் சிம்மாசன உரையிலேயோ எமது மக்களுக்கு எந்த அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை. மானிய நிலையில் கோதுமை மா வழங்கப்படும் என்று கூறப்பட்டது, தற்போது அதுவும் இல்லை. இந்த அரசு தொடரும் வரை துன்பம் தொடரும் என்று இபிஎஃப்இல் கை வைத்துள்ளார்கள். எனவே மக்கள் இந்த அரசை விரட்டியடிக்க தயாராக வேண்டும், அப்போதுதான் நாட்டுக்கு விடிவு பிறக்கும் என்று ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவின் வீட்டின் மீதான தாக்குதல் ஒரு இழிவான செயல், சஜித் காட்டம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஓர் இழிவான தாக்குதலுக்கு இணையானதாக வெறுப்புடன் நாங்கள் கண்டிருக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமைக்கு கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டிருக்கின்ற விசேட ஊடக அறிக்கையின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் சமுதித்த சமரவிக்ரமவுடன் இணைந்து அவருடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்கின்ற அதேவேளை இந்த விடயத்தில் அவருக்கு எமது மனப்பூர்வமான ஆதரவை தெரிவிக்க விரும்புகின்றோம். அவருக்கு தேவைப்படும் உதவிகளை தயக்கமின்றி வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். அவமானகரமான அதோடு குண்டர்களுடைய தாக்குதல் குறித்து வெளிப்படையாக பாரபட்சமற்ற நியாயமான விசாரணைகளை நடத்தி இதனுடன் நேரடியாக மறைமுகமாக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரமானது அனைவருடைய உரிமையாகும் என உலக மனித உரிமைகள் பிரகடனம் மூலமும், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மூலமும், மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய பிரகடனம் மூலமும், எங்கள் நாட்டு அரசியல் யாப்பின் மூலமும் மிக தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோடு அது எவ்வாறான சூழ்நிலையிலும் புறக்கணிக்கப்பட முடியாது என்பது அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாகும். ஊடக சுதந்திரம் என்பதால் கருதப்படுவது யாதென்றால் விமர்சிப்பது மற்றும் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதற்குள்ள சுதந்திரத்தையாக்கும் என்று ஜோ ஜோவல் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் நான்காவது அரசாங்கமாக கருதப்படுகின்ற ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் மீது எவ்விதமான தணிக்கையும் விதிக்க முடியாது என்றும், விதிக்க முடியுமான ஒரே ஒரு தணிக்கையானது சுய தணிக்கையாகும் என்பதையும் உறுதியாக நம்புகின்றோம். ஊடகவியலாளர் சமுதித்த சமரவிக்ரமவுக்கும் இது பொருந்தும் என்பதால் ஊடக சுதந்திரத்துக்காக போராடும் அனைவருடனும் எவ்விதமான நிபந்தனைகளும் இன்றி நாம் அவர்களுடன் கைகோர்க்கின்றோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் என்று அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.